டிவி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களை இன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி உத்திராடம் நட்சத்திரம் பத்திரை கரணம் சித்த யோகம் கூடிய பௌர்ணமி நாள் சந்திர கிரகணம் கோகிலா விரதம் குரு பூர்ணிமா வியாச பூஜை கூடிய வாஸ்து நாள் ஆனால் இன்றைக்கி வாஸ்து போடக்கூடாது கிரகணம் இருக்கிறதுனால ஆடி மாதங்கிறதுனால வாஸ்து போட வேண்டாம் சூளம் மேற்கு தென்மேற்கு நாளைக்கு பனிரெண்டு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கி வந்து சந்திர கிரகணம் இருக்குது அதாவது கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் இப்போது மகரத்தில் வந்து கேது இருக்குது சந்திரனும் மகரத்துக்கு போகிறார் ஒரே நிலையில் ஒரே கோட்டில் சஞ்சரிக்கும்போது அந்த சந்திரன் அந்த கேதுவோட நிழல் மறைக்கிறதுனால இந்த பூமிக்கு தெரிய மாட்டார் இதை வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சந்திரன் மணக்காரகன் அந்த மணக்காரகனான சந்திரன் கேதுவோட மன மனசலனம் ஏற்படும் அது தவிர கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளை ஏழு கிரகங்களும் முறைப்படி வளர்த்தும் அதில் சந்திரனுடைய நிலையில் வள வளர்ப்பு இருக்கும்போது இன்றைய நாளில் நம்ம செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்படும் அதனால் அந்த குழந்தை கருவில் பாதிக்கும் அப்படிம்பாங்க அல்லது கிரகண தோஷத்தோட குழந்தை பிறக்க நேரும்னு சொல்லுவாங்க அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இன்றைக்கி இரவு தான் வருது அதனால் நீங்கள் வந்து வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நைட்டு வந்து பதினொன்று ஐம்பத்தி நாலு பிஎம் டூ அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு மணிக்கு மேலே மூணு நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதாவது பதினொன்று ஐம்பத்தி நாலு நைட்டு பிஎம் டூ மூணு நாற்பத்தொம்போது ஏஎம் வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கும் இந்த சந்திர கிரகணம் பிடிக்கிறதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னே சாப்பிட்டுக்கணும்னு சாஸ்திரம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி கோயில்களை அடைக்கணும்னு சாஸ்திரம் திருப்பதி கோயில் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு அடைச்சிருவாங்க இன்றைக்கி பௌர்ணமி இருக்குது சரிங்க எங்கள் குலதெய்வத்து கோயிலில் பௌர்ணமி பூஜைன்னா அஞ்சு மணிக்கு முடிச்சிடுங்க சத்யநாராயண பூஜை அஞ்சு மணிக்கு முடிச்சிடுங்க ஆடிவள்ளி பூஜை கூட அஞ்சு டூ ஆறு பண்ணிவிடுங்க நல்லது இல்லை சார் எப்போவுமே நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் பண்ணுவோம் எல்லாம் வேலையிலேருந்து வந்து சேரணும் அப்படின்னா அப்படி நினைக்காதிங்க முக்கியமான ஒரு வரணும் சார் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா கடவுளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் அதுக்குரிய காலத்தில் செய்யணும் கிரகணம் போன்ற காலத்தில் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி பதினொன்று ஐம்பத்தி நாளில் தான் பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டுக்கு ஆறு மணி நேரம் முன்னாடி சாயங்காலம் ஆறு மணி ஆக அஞ்சு டு ஆறு பூஜைகளை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே நடை சாத்துறது மிகவும் உத்தமம் இது சாஸ்திரம் அதுக்கு மேலே அவங்கவுங்க பிரியம் விநாயகருக்கு தோஷம் இல்லை அவருடைய கோயிலை அடைக்க வேண்டியதில்லை அவரை நீங்கள் வழிபடுறதுலேயும் தவறில்லை இரவில் நீங்கள் என்ன பண்ணலான்னா தூங்கலாம் அதனால் தப்பில்லை தெய்வ மந்திரங்களை படிக்கலாம் அடுத்த நாள் காலையில் வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு நீங்கள் விநாயகர் கொண்டு போய் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது குளி வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு குளிச்சுட்டு விநாயகருக்கு கொண்டு போய் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிட்டு ஒரு குடம்பு ஊற்றினாலும் சரி கற்பனை பெண்கள் சொம்பில் கூட வெயிட் தூக்கக்கூடாதுன்னா ஊற்றலாம் ஸ்கூட்டரில் உள்ள வச்சுட்டு போய்க்கலாம் ஈஸியாக அதை ஊற்றிட்டு அருகும்பல் வச்சு ஒரு சுத்தோ மூணு சுத்தோ சுற்றி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற தண்ணியை இரைச்சி அந்த சொம்பில் ஊற்றி கொண்டு வந்து வீட்டில் தீர்த்தமாக தெளிச்சுட்டு அப்புறம் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த நல்லது ரொம்ப இது கற்பனை பெண்கள் செய்யக்கூடியது மற்றவங்களும் செய்யலாம் நல்லது ரொம்ப நல்லது ஏன்னா தீட்டுப்பட்டுருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் கோவில்களில் கண்டிப்பாக அந்த புண்ணியர்ச்சனை பண்ணி தான் கோவிலில் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஆகம விதிமுறைகள் தெரிஞ்சவங்க அவங்க பண்ணிக்குவாங்க நம்ம சராசரி மக்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் நம்ம அவ்வளோ பெரிய அளவுக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை எளிமையான முறையை நான் சொன்னது கடைப்பிடிங்க நைட்டு கிரகணம் வெளியில் வர வேண்டாம் வந்து சந்திரனை பார்க்க வேண்டாம் அதெல்லாம் விஞ்ஞானிகள் பார்க்க சொல்லி சொன்னால் கூட வேண்டாம் ஏன்னால் நான் சொந்த வாழ்க்கையில் எங்கள் சின்ன வயசில் அம்மா பார்த்து அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சி பிறந்து எங்கள் குடும்பம் எவ்வளோ சிர சிரமப்பட்டதுங்கிறதே அனுபவத்தில் பார்த்துட்டேன் நான் அதனால் சொல்கிறேன் இனி இன்றைய நிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து கடக சமநிலை சந்திரன் வந்து இருக்கக்கூடிய இடம் மகரத்தில் சமநிலை செவ்வாய் மகரத்தில் உச்சநிலை புதன் கடகத்தில் பகைநிலை குரு துலாத்தில் பகைநிலை சுக்ரன் சிம்மத்தில் பகைநிலை சனி தனுசில் சமநிலை ராகு கடகத்தில் பகைநிலை கேது மகரத்தில் நட்பு நிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் திருக்கணித பஞ்சாங்க அப்படி இருக்குது திருக்கணிதத்துக்கு வாக்கியத்துக்கு என்னங்க வித்தியாசம் வாக்கியம்ங்கிறது ஆரம்ப காலகட்ட கணிதம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்டது ஒரு கார் வெளியிடுறாங்க அந்த கார் ஒரு ஆயிரம் கார் வெளியிட்டதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை மாற்றி அமைக்கிறாங்க இந்த மாற்றி அமைக்கப்பட்ட மாதிரி திருத்தி அமைக்கப்பட்டது துல்லியமானதுன்னு அர்த்தம் நீங்கள் அந்த வண்டியை தானே வாங்குவீங்க அந்த மாதிரி பழுது வாங்க மாட்டேங்க பழுதுன்னு சொல்ல வரல இன்னும் துல்லியமாக்கப்பட்டது அப்படி மேலும் அது வந்து துல்லியமாக்கப்பட்டது தான் அதை விட இது கொஞ்சம் துல்லியமாக்கப்பட்டது எளிமையாக்கப்பட்டது எதுவும் தவறானதல்ல நல்லா புரிஞ்சு அது முக்கா காய் இருக்குது அதை சாப்பிட்லாம் முழு பழத்தையும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஜீரணமாகும் இது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் எளிதில் ஜீர்ணமாகும் அப்படி இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அஸ்வனி பரணி கிருத்திகோண்டாமதவங்களோட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு ராசி அதிபதியோட பலம் பரவாயில்லைங்க உச்ச பலம் பூமியால் நன்மை ஏற்படும் பூமி விரயத்தினால கட்டடம் கட்டி விற்கிறதுனால ஒரு விவசாயம் பண்ணுறதுனால உங்கள் விளைநிலத்தில் நிலத்தில் நல்லா தண்ணீர் பெருகி அது பெரிய புண்ணியம் இப்போது கடவுளோட அருள் மனுஷங்க சூழ்ச்சி பண்ணாங்க தண்ணியை கொடுக்க மாட்டோம் எங்களுக்கே வேணும் அப்படின்னு நாங்கள் தான் வாழணும் அப்படின்னு உரிமையே அதெல்லாம் கிடையாது அதாவது பணம் நம்ம அடுத்த வந்து வந்துவிட்டாங்க கூட அடுத்தவங்க உரிமை இருந்தால் கூட நம்ம கொடுக்க மாட்டோம் சட்டத்தில் கொடுக்க சொன்னால் கூட சட்டத்தையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் கடவுள் போட்ட சட்டத்தை யாராவது மிதிக்கவும் முடியாது மதிக்காமல் இருக்கவும் முடியாது அது பொங்கி வரும் காவேரியாக பெருக்கெடுத்து ஓடுது ஆண்டவனுடைய அனுகூலம் விவசாயின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழைகளை காப்பாற்ற அந்த எளியவர்களை காப்பாற்ற அவர்கள் ஏழைகள் அல்ல அவர்கள்தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள் உணவை தான் செல்வந்தர்கள் ஆனாலும் இன்னைக்கு ஏழைகளாக சித்தரிக்கப்படப்பட்டாங்க ஆமாங்க அவங்க சூழ்ச்சியற்றவங்க இந்த பூமியில் இன்னைக்கு ஏழைகளாக காட்சி அளிக்கிறாங்க உழைப்பாளிகள் ஏழைகளாக அளிக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு ஆண்டவனுக்கு தெரியும் அதனால் அந்த கடவுள் மனசு வச்சு இன்னைக்கு காவிரியில் நீரை விட்டுருக்கார் அதை பயன்படுத்திக்கிங்க சிக்கனமாக பயன்படுத்தி அதிலிருந்து விளைச்சல் எடுத்து அதை சேமித்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கோங்க அதுக்கு தான் கடவுள் கொடுத்து வரோம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த செவ்வாய் உச்சத்தினுடைய பலனால் உங்களுக்கு பூமி இருக்குன்னா அந்த பூமியில் நீர்நிலை ஏற்படும் விவசாயம் செழிக்கும் சிறக்கும் அதுக்காக ஆத்தூரம் வாழ வச்சுருந்தேன் சார் மூழ்கிடுச்சுன்னா எங்களுக்கு தெரிஞ்சு தான் வரும் வந்தால் அது நடக்கும் தெரிஞ்சு தான் பண்ணோம் அதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும் அதுக்காக மழை பெஞ்சிருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ல முடியுமா இனி நெ நிலத்தடி நீர் பெருகும் இது போனாலும் பரவாயில்லைங்க அடுத்தது உங்கள் விவசாயம் நல்லாயிருக்குன்னு சொல்கிற மாதிரி அது அவங்கவுங்க நேரங்காலத்தை பொறுத்து மாறுபடும் இந்த நிலையில் இவங்களுக்கு உங்கள் ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குது பரவாயில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க நாலு பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி மாடுகள்லாம் விருத்தி ஆகும் வியாபாரம் பெருகும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் வரண் முடிவாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் பதவி தேடி வரும் அஸ்வினியில் பிறந்தவங்க விநாயகரையும் பரணியில் பிறந்தவங்க முருகனையும் கிருத்திகளை பிறந்தவங்க துர்க்கைமனையும் வழிபடுங்க அடுத்தது ராசி கிருத்திக ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் நேற்றுக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க சொல்லவே முடியலைங்க கண்ணில் தண்ணி விட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மனசு உங்களை பார்க்குறேன் நான் கொஞ்சம் சிரிக்கிறீங்க அது தொடரும் அதாவது இது புரி அறியாமையினால்தான் அழுகை வந்துச்சு இப்போ அறிந்ததினால சிரிப்பு வருது கவலைப்படாதீங்க நல்லவங்க நீங்கள் வல்லவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் நேரங்காலம் எப்படிப்பட்ட மனிதனையும் பலவீனப்படுத்த பார்க்கும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் தீதும் நன்றும் வாரா அந்த மனநிலையில் இருங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் சுணக்கம் இல்லாமல் இருக்கும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் கிருத்திகளில் பிறந்தவங்க அம்மனையும் ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும் மிருகசியிடத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெறக்கூடிய நிலை இருக்கா அப்படின்னா இன்றைக்கி செவ்வாயோட சந்திரன் கூடி அஷ்டம சந்திரன் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி சிலர் பேசுவாங்க கொஞ்சம் பொறுத்து போகணும் நாமளும் சில பேரை பேசியிருப்போம் நமக்கு இந்த முறை வந்திருக்கு அவங்க பேசுகிறாங்க உடல் நலத்தில் கவனம் வேணும் ஏழில் சனி கண்டக சனி எட்டில் செவ்வாய் எட்டில் சந்திரன் வேகமாக சாப்பிட்டா கூட விற்கிடுச்சின்ன பிரச்சனை தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை சாப்பிடாம விட்டாலும் பிரச்சனை எல்லாத்தையுமே லிமிட் இருக்கணும் நீங்கள் சின்ன வயசில் எப்படி வேணாலும் எது வேணாலும் சாப்பிட்ருப்பீங்க ஜீரணமாக இருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிட்டா ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படி வேண்டாம் மூணு வேலையா ரெண்டு வேலையை இக்கிக்கலாம் இடையில ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம் பழங்கள் சாப்பிடலாம் அப்படி போய்க்கணுங்க அப்போ தான் நல்லது சத்துர்ணும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி இருக்கணும் ஆனால் இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் இருக்குது மன பயம் இருக்குது கேஸ்டபுள் கூட ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமான்னு தோணும் பயமாக இருக்கும் எது எடுத்தாலும் பயமாக இருக்கும் பல்லில் லேசாக ஏதோ ஒன்று குத்தி ரத்தம் இருந்தால் கூட ஓ வாயிலேருந்து ரத்தம் வருதுவங்கிற நினைக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி தோணும் கோபம் ஜாஸ்தியாக இணையோட கூட நீ கம்னு இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் போ அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு மாஸ்டர்கள் செக்கப் பண்ணிக்கலாம் சமயம் ஒரு மிருத்துஞ்சி ஹோமம் பண்ணிக்கலாம் அது மாஸ்டர்கள் செக்கப் பண்ணுற மாதிரி தான் கோயிலில் மிருத்துஞ்ச ஹோமம் இதெல்லாம் ஒரு கவசம் இதெல்லாம் பண்ணிக்கிறவங்க நல்லா இருக்காங்க இன்றைக்கி மிருகசீடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் திருவாதிரியில் பிறந்தவங்க ராமானுஜரையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவக்கோள்களையும் வழிபடுங்க அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்களும் இருக்குது ராசி அதிபதி சந்திரன் ஒரு பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இதுவரைக்கும் யாரையும் நம்ம வந்து நெருக்கு ஒரு ரெக்கமண்டு போனதில்லை எதுவும் பண்ணுறதில்லை அவசியம் இல்லை இருக்கிற அளவு வாழை பழகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய கேட்குறோம் அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரே சீராக இருக்கும் அது இதுவும் பண்ணிவிட்டு ரொம்ப மேலே போய் அப்புறம் அது இதுவும் பண்ணிவிட்டு ரொம்ப கீழே வந்து அப்படி இருக்கிறத விட தேவைகள் தேவைகள் நிறைய இருக்கும் அது அத்தியாவசிய தேவைகளான்னு கணக்கிடணும் அப்படி சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிச்சம் படுத்திக்கலாம் ஒரே இடத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதை பிரித்து பல இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணால் அதை பிரித்து எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நூறு முட்டை இருக்குன்னா அது ஒரு அஞ்சு கூடையில் வச்சிங்கன்னா ஒரு கூடையில் இருந்து உடஞ்சி எல்லாம் போயிட்டாலும் நாலு கூடை மிச்சமாகங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா வச்சா எல்லாம் டோட்டலாக போயிடும்ங்கிற மாதிரி அப்படி வர வருமானத்தை நம்ம பல வகையில் சேமிக்கணும் ஆமாங்க நம்ம சொந்தக்கார ஒருத்துங்க சீட் இருக்காருங்க ஒரு பத்து லட்சம் சீட்டு போட்டுங்க அவருக்கிட்ட போட்டிங்கன்னா அவர் போயிட்டாருன்னு உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சுது ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஆமாங்க கூலி கூலி வேலைக்கு போகிறவங்க முந்நூறு நானூறு ஐநூறுக்குள்ளே கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எட்நூறுரூவா சமாளிப்பாங்க மம்டி வேலைக்கு போகிறோம் அவங்க சொல்கிறாங்க ஆமாங்க நம்ம சீட்டு போட்டுருந்ததுங்க அப்புறம் எழுத படிக்க தெரியாது தம்பி அவங்க தம்பி வந்தாருங்க போய் கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க சாட்சி கையெழுத்து எடுத்தாங்க நாலு மாதம் கழிச்சு போய் கேட்டால் உண்டை சீட்டு தான் அன்றைக்கி எடுத்துன்னு சொல்கிறாங்க இப்போ கேட்டால் அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க எப்படிங்க என்ன பண்ணுறது அப்படி பல நாட்கள் உழைத்து ஒரு ஒரு லட்சமெல்லாம் சேர்த்துறது அவங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் அப்படிப்பட்ட நிறைய இருக்காங்க நீங்கள் பணக்காரங்களை மட்டுமே பார்க்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் சேர்ந்து சேர்த்தின காசு அவங்க சொந்தக்காரர் அண்ணன் தம்பி முறை உள்ளவங்க அப்படியே அமுத்துரு சூழ்ச்சிக்காரர் அவர் உழைக்கிறதில்ல இப்படி தான் ஆனால் அவங்க குழந்தைகள் சந்ததி உருப்படாத அது வேறு விஷயம் ஆனால் எவ்வளோ துன்பம் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தை பொண்ணுக்காக ஒரு கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்சார் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா அதனால தான் சொல்கிறேன் ஏமாந்துடாதீங்க யார்கிட்ட அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்தில் போடாதீங்க யாருமே முடிசை நம்ப வேண்டாங்க அவங்களும் நம்மளை நம்ப வேண்டாம் அது அப்படி நம்பிக்கைப்படையான ஏன் என்னையே நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படின்னா தான் சொல்லுவாங்க அப்படியே பத்து விட்டு சொல்லி வாங்கிட்டு அவங்க சொத்து வாங்கி அவங்க மனைவி வேலை எழுதி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஃபோனை அனுப்பிச்சே எடுக்க மாட்டாங்க எதார்த்தமாக வெகுளித்தனமாக இருக்கீங்க நிறைய பேர் இப்படிலாம் இருக்காதிங்க ரெண்டு பணம் வரும்போது ச சீக்கிரமாக சேர்த்து அதெல்லாம் நீங்கள் தான் எதிர்காலத்தில் சரியில்லாத காலத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியும் இரும்புகளை பாருங்கள் மழை இல்லாத காலத்தில் நிறைய சேமிக்கும் மழை வரும்போது அதை அடிச்சுட்டு உள்ளிருந்து சாப்பிட்டு அப்புறம் மழை நின்று அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் மழையும் மேலே வரும் அது இரும்புக்கிட்ட கற்றுக்கணும் சேமிப்பை எதிர்கால திட்டமிடலையும் புனர்பூசத்தில் இருந்தவங்க அம்மனையும் பூசத்தில் இருந்தவங்க முருகனையும் ஆயுளத்தில் இருந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது சிம்மராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் ஒரு பாதமும் இருக்கும் ராசி அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு இன்றைக்கி சந்திரன் ஆறில் இருக்குது பன்னெண்டு இன்னும் ஆறுக்கு போகிறது தவறில்லை விரயங்கள் கட்டுப்படும் இந்த அஷ்டார்த்தம் சனி குறைஞ்சது தாயாருக்கு இருந்த உடல்நிலை பாதிப்பு நீங்கியிருக்கு இப்போல்லாம் கொஞ்சம் கோபம் உங்களுக்குள்ளே குறைஞ்சிருக்கு உடல் உபாதைகள் பல்வழி தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் குறைஞ்சிருக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போன வருஷம் விட இந்த வருஷம் ரொம்ப ஆர்வமாக உங்கள் ஃபேமிலியும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுது அதே மாதிரி தொழிலையும் அதிகமான ஒரு ஈடுபாடு காட்டுறீங்க குடும்பத்தில் அவங்களை பார்த்து எல்லாருக்கும் பிடிக்குது சமுதாயத்திலையும் பிடிக்குது இது வேணுங்க மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும் உத்திரத்தில் பிறந்தவங்க நவக்கோள்களையும் வழிபடுங்க அடுத்தது கன்னி ராசி உத்திரை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி புதன் புதன் லாபத்தில் இருந்தாலும் பகையாக இருக்குது பணம் வருதுங்க நான் கம்மியாக வருதுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்காது சில பேர் நினைக்கிறாங்க பத்து கார் நிற்குதுங்க எத்தனை பண்ண ஒரு நாள் கணக்கு போட்டான் அஞ்சு நாள் வரலாம் அதையும் கணக்கு போட்டு பார்க்கணும் நிறைய பேர் அவங்கவுங்கள பற்றி சிந்திக்கிறது இல்லை அடுத்தவங்க எப்படி வாழ்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அங்கே யார் வர்றாங்க போகிறாங்க இப்படி வாழ்ந்தவங்க யாருமே என் சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் மற்றவங்களை பற்றி பேசுனா எனக்கு பிடிக்காது பேச வேண்டாம் நம்ம பற்றி பேசுங்க நாம் மேலுக்கு வரலான்னு சொல்லுவேன் தேவையற்ற வார்த்தைகள் ஊர்நாயம் பேசுகிறதுல ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நம்ம நம்ம எப்படி முன்னேறுறது இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறது நிறைய வழிமுறைகள் இருக்குது சாதாரண நிலையிலேருந்து நம்ம ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோன்னா ரொம்ப உழைச்சி தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டனோ பூட்டனோ கட்டி வச்சு வீட்டில் ஒரு துளி இடிஞ்சிருக்கும் அதுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் எடுத்து ஒட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் பேச்சை கேட்டிங்கன்னா அது ஒரு உலகத்தையே ஒரு குடையின் கீழே ஆளுறனுடைய பேச்சு மாதிரி இருக்கும் வெறும் பேச்சு உழைக்கிறனாய் வேட்டைக்கே ஆகாது அந்த மாதிரிலாம் நிறைய இருப்பாங்க ஆனால் நீங்கள் இன்றைய நிலைப்படி நல்ல விஷயங்களை பேசுவீங்க நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க நல்லது செய்வீங்க உத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அஷ்டத்தில் பிறந்தவங்க முருகனையும் சித்திரையில் பிறந்தவங்க ராமனையும் வழிபடுங்க அடுத்தது துலா ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் சாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் சுகபோக சிந்தனையில் கொடுவேன் மேக்கப் அதிகமாக போடக்கூடியவன் யாரும் எங்கள் சொந்தக்காரரோ இல்லை வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோ இருந்தால் தப்பாக நினச்சிக்காதே உங்களை நினச்சி பேசலை நடிகர் நடிகர் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் முதல்ல நடிகர் நடிகை தான் மேக்கப் போடுவாங்க இன்றைக்கி எல்லோருமே போடுறாங்க மேக்கப் இல்லாமல் டெய்லி மேக்கப் போட்டு தான் வெளியே போகிறவங்க நிறைய இருக்காங்க அதில் பெண்களில் அது வேறு விஷயம் அது வேண்டாம்னு சொல்லலை அது ஒரு கலை ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் வரும் இந்த சூழல் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைய நாள் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதா இருக்குது குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் சந்தோஷ நிகழ்வு ஏற்பட்டாலும் தந்தைக்கு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடும் அவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும் சுவாதியில் பிறந்தவங்க ராமனையும் விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிக்கிற ஆசை விசாக நான்காம் பாதம் அனுச நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி செவ்வாய் பூமி மேலே இஷ்டம் அதிகமாக இருக்குது சொத்துக்கள் மேலே ஈடுபாடு இருக்கும் கட்டடங்கள் மேலே ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட மண்ணாசை கொண்டவங்க நீங்கள் மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை இது வந்து பாதகமானதுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஆக முடியாது எல்லாருமே பட்டினத்தாராயிட்டால் ஒன்றுமே இயங்க முடியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா செயல்படுங்க மனசளவில் பட்டினித்தாருங்க செயலளவில் நீங்கள் ஆசைப்படுங்க ஆசைப்படலின்னா எதுவும் நடக்காது பேராசம் படக்கூடாது அதில் மண்ணாசையில் பல சிரமங்களும் இருக்குது இப்போது ஒரு பூமி மேல் ஆசை இருக்குது ஒரு வீடு கட்டணும்னு ஆசை ஒரு கோடி ரூபாய்க்கு கட்டிடலாம் ஒரு அஞ்சு கோடியில் கட்டிடலாம் ஆனால் நம்ம லெவல் என்னென்னு பார்த்து ஒரு ஆட்டோவில் இருக்கிறவர் ஆட்டோ வச்சுருக்கிறவர் லாரியில் போடுற லோடை பார்த்துட்டு அதே லோடு நம்மளுக்கும் ஏற்றுங்கன்னு சொல்லக்கூடாது நம்ம லெவலில் என்னென்னு போய்க்கணும் அதுக்காக லாரி வச்சுருக்கிற ஓட்டுறவர் தான் டிரைவர் ஆட்டோ ஓட்டுற டிரைவர் இல்லை ஆட்டோ ஓட்டுற ஒரு மனிதர் அல்லான்னு அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்லை அவரும் நல்ல மனிதர் தான் அந்த அளவுகள் எல்லா உயிரங்களுக்குள்ளேயும் ஆத்மாக்கள் இருக்குது கொசுக்குள்ளே இருக்குது எறும்புக்குள்ளே இருக்குது நாய்க்குள்ள இருக்குது நரிக்குள்ளே இருக்குது யானைக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் பூனைக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அந்த உடலினுடைய அமைப்பு தான் வேறு ஒழிய அந்த ஆத்மா அமைப்பு ஒன்று தான் நல்லா புரிஞ்சுக்குங்க எவ்வளோ தான் ஒரு பெரிய ஒரு பத்து கோடியில் கட்டின பங்களாக்குள்ளே வாழ்றவங்களும் நாலு இட்லி தான் சாப்பிட முடியும் தெரு கோடியில் இருக்கிறவங்க நாலு இட்லி தான் சாப்பிட முடியும் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ஞானி ஆயிடுவீங்க அந்த மாதிரி இந்த ஞானம் வந்து முக்கியம் அது இருந்தால் நமக்கு பிறருக்கு இன்னல் ஏற்படாது நமக்கு இன்னல் வராது அப்போ அந்த வகையான இன்னல்கள் எல்லாம் நம்ம வீட்டு ஜன்னல்கள் வழியாக போயிடும் இந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து மேலே வந்துட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம் எதை வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதை நம்ம தேடி வரும் வேணும்னு சொல்கிறது ஒதுங்கி போகும் இதுதான் கலியுகத்தினுடைய நிலை விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும் அனுசத்தில் இருந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடும் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு ஏற்றங்களுக்குரிய சூழல்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் பேசலாம் ஒன்பது குடைய கிரகத்தினுடைய சாரத்தில் எட்டு குடையவன் சஞ்சாரம் ஆனால் ஒன்பது குடையும் நெட்டில் இருக்கிறது பலவீனம் தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் கிரகங்கள் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழை இருட்டாகும் பகலும் ஆகும் இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கங்க சூரியன் மறைவில் இருக்கார் ஆனால் சந்திரன் முழு நிலவு உங்களுக்கு முழு பலனை கொடுக்குது பகல் போற தெரியுது வழி நல்லா தெரியுது வழி இல்லை அப்போ பயணம் மாறாது தொடரும் மூலத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்ராடு இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிறான் சேதிபதி சனி நீதிமான் நேர்மைகளுக்குரியவர் ஆனால் தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் அவருடைய நிலைப்பாடு விரயத்தில் இருக்குது தண்டனை கொடுக்குற விரயத்தில் இருந்தால் தவறுகள் நிறைய நடக்க சார் அது அப்படி இல்லை இது வேறு மாதிரி ஏற்கனவே தவறுகள் நடந்திருந்தால் அதுக்கான தண்டனைக்குரிய காலம் தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்காது நல்லோருக்கு பலவீனமான காலத்திலையும் நல்லது நடக்கும் பார்க்க முடியும் நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆக எலரசி வந்தவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறில்ல மழை மீது நடந்து போகிறவங்க நிலைவாங்க வாகனத்தில் போகிறவங்க மாட்டாங்க புண்ணியம் என்ற சொல் வாகனம் அது நம்ம நலையாமல் கொண்டு போகும் அந்த அநீதியும் தவறுகளும் நம்மை வெளி இடத்துல இறக்கி விட்டுருக்கு வாகனத்திலேருந்து வெளியே நளைஞ்சே தீரணும் இதுதான் இதை புரிஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கு இன்றைக்கி உங்களுக்கு சந்திரன் ஜென்மத்திலிருந்து விரயங்களை கட்டுப்படுத்துவார் எதிர்காலத்தில் விரயமாகாததுக்கான யோசனைகளை கொடுப்பார் சில விஷயங்கள் நீங்கள் பின்வாங்குவீங்க சிலர் அதை வந்து தவறாக சித்தரிப்பாங்க ஆ அப்படி பண்ணுறேன்னு சொன்னீங்க இப்படி பண்ணுறேன்னு சொன்னீங்க இன்னும் பண்ணலேம்பாங்க உங்களுக்கு தெரியும் எது எப்போ பண்ணணும்னு அது சரி உத்திராணத்தில் பிறந்தவங்க முருகனையும் திருவோணத்தில் பிறந்தவங்க ராமனையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது கும்ப ராசி அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு குரு ரொம்ப நல்ல இடத்துல இருக்கார் வடக்கிலிருந்து நல்ல செய்தி வரும் நீங்கள் வடக்கு போயிட்டு வந்தீங்கனால நல்லது நடக்கும் பொருளாதார ரீதியான சில இடையூறுகள் எதிரிகள் உங்களுக்கு உருவாக்குவாங்க ஆனாலும் அந்த நிலையிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகும் சாந்த சுரவியான உங்களுக்கு சிலர் காந்தமாக ஈர்ப்பாங்க ஆனால் எல்லார்த்தோடையும் இணங்கி போகக்கூடாது சிலர் நடிப்பாங்க அந்த நடிப்பு ரொம்ப நாளைக்கு இருக்காது ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது ஆனால் அதை புரிஞ்சுக்குவீங்க புரிஞ்சாலும் சில பேரோட இருந்து திடீர்னு விலக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவிட்டு வர முடியும் முள்ளு மேலே போ சேலை போட்ட மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்களில் தவிப்பீங்க இருந்தாலும் கடவுள் பக்கம் இன்றைக்கி காரிய வெற்றி கொஞ்சம் கூடுதல் செலவு அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும் சதயத்தில் இருந்தவங்க நவகிரகங்களையும் பூரட்டாதியில் இருந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் திருட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி குரு பகவான் நல்லோர் சேர்க்கை நமசிவாய மந்திரமும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த வகையில் உங்களுக்கு ஆன்றோர் சான்றோருடைய சொற்கள் கேட்க நேரம் ஒரு கோவில்களில் திருவாசகம் இதெல்லாம் வந்து பாடல்கள் நடக்குன்னா அங்கே போய் உட்காந்துக்குவீங்க இல்லை ஒரு சஷ்டி சஷ்டிகவசமாவது படிப்பீங்க அல்லது விஷ்ணு சகசரணமாகவும் படிப்பீங்க மாலாய திரு திவ்ய பிரபந்தமாவது கேட்பீங்க அல்லது அம்மன் பாடல்களையாவது கேட்டு மகிழ்வீங்க ஆன்மீகமாக கோவிலுக்கு நிறைய பக்கம் சுற்றுவீங்க இன்றைக்கி அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு சபையில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுத்துக்க ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு திருமண முடிவு கடவுள் ஏற்படுத்தியிருக்கார் அது விரைவில் வெளியாகும் கடன் நடைபடும் பழிசல் விலகும் இந்த போய் இப்படி பேசிட்டமேனு மற்றவங்க நினைப்பாங்க பூரட்டாவில் பிறந்தவங்க அம்மனையும் உத்ரட்டாதில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் ரேவதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க நேர்களே இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்க பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிர் என்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே